வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் ஒரே மாதிரி இருக்க டேக்கை வந்து இப்போ செலக்ட் பண்ணி தான் நாம் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்படி ஒரே மாதிரியாக இருக்கிற டேக்கை நான் ஏன் இப்போ பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சேம் இன்புட் டேக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு வெப்பேஜில் இருக்கக்கூடிய எல்லா இன்புட் டேக்கையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி எடுத்தால் அது வந்து தவறு. எல்லா இமேஜஸையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், எல்லா ஆங்கர் டேக்கையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், எல்லா ஹெட்டிங்கையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இந்த சிமிலர் டேக்கை செலக்ட் பண்ணும்போது நான் பர்டிகுலர் ஏரியாவை செட் பண்ணி அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேக்கை மட்டும் செலக்ட் பண்ணுறது தான் கரெக்ட். ஏன்னா இப்படி செலக்ட் பண்ணும்போது அந்த பேஜில் இருக்கக்கூடிய ஹோல் பேஜையும் ரெஃபர் பண்ணி எல்லா டேக்கையும் செலக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வழங்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பிரிக்க போகிறோம், அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய டேக்கை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய இன்புட் டேக்கை தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் டிவிஷன் அப்படின்னு ஒரு ஏரியா பிரிச்சிருக்கேன், அதுக்கு மேலே என்னோடய இன்புட் டேக் நான் கொடுத்துருக்கேன். இந்த டிவிஷனுக்குள்ளே மூணு இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, காமனாக இன்புட் டேக்கை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஆனால் அப்படி செலக்ட் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். என்ன கண்டிஷன்னா, நான் செலக்ட் பண்ணுற இன்புட் டேக்கெல்லாம் என்னுடைய நான் சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஐடிக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஐடி வந்து மை டியூன் கொடுத்துருக்கேன். இந்த ஐடி நம்ம கிரியேட் பண்ணுறது நார்மலாக சிஎஸ்எஸ், அதாவது சிஎஸ்எஸ்லேயே படிச்சிருக்கோம், ஐடி எப்படி அசைன் பண்ணுறது, கிளாஸ் எப்படி அசைன் பண்ணுறதுங்கிறது சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ்லேயே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே அசைன் பண்ணுறோம். ஸோ அந்த ஐடியை நம்ம இங்கே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய மூணு பேராகிராஃபுக்கு இந்த மூணு இன்புட் மட்டும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஆனால் இப்போ சப்போஸ் நான் இந்த ஐடியை கொடுக்காமல் நான் கால் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே காமிக்க போகிறேன். ஸோ அதை தான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்னுடைய நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு இன்புட் நான் கொடுத்துருக்கேன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்டர் ஐடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அது கீழே ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிவிஷனுக்கு உள்ளார நான் மூணு இன்புட்டையும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிவிஷனோட ஐடியை சொல்லாமல், அதாவது இந்த ஏரியாவை நம்ம மென்ஷன் பண்ணாமலேயே இன்புட்டுங்கிற நேமை சொல்லி வேல்யூவெல்லாம் எடுக்க போகிறோம், என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கோடிங் தான், இதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ரன் பண்ணுறோம். இதில் வந்து என்டர் ஐடி அப்படின்னு இருக்கு. ஸோ ஐடி நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ நேம் என்டர் பண்ணுறேன், ஓகேங்களா? தென் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறேன். ஸோ ஏஜ் என்டர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி A001லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், அதாவது ஐடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஐடிங்கிறதா நமக்கு ஜீரோ, நமக்கு வந்து பொசிஷன் அரேலோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அல்லவா? இதை கடந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த 0, 1, 2 அப்படிங்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஐடியை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இன்புட்டை மட்டும் நெக்லெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நெக்லெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஐடியை ரெஃபர் பண்ண போகிறோம். ஆனால் நான் ஐடியை ரெஃபர் பண்ணாத போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்புட் டேக்கையும் சேர்த்து கால் பண்ணிச்சு, ரைட்டு தானே? ஸோ இப்போ இங்கே போகிறோம். சிம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒன் மினிட், ஒன்றும் இல்லை. இதே ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துக்கிட்ட என்னுடைய மை டிவிஷன் அப்படிங்கிற நேமை நான் இங்கே சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு இட் இஸ் நாட் ஐடி, இது ஒரு வேரியபிள், ஓகேங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா, இந்த இடத்துல நான் ஏரியா அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு கொடுக்க போகிறேன். எலமெண்ட்ஸ் பை டேக் நேம்ங்கிறத எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு நான் செட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஐடியோட நேம் வந்து மை டிவ், ஓகேவா? மை டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டேக் நேம், ரைட் தானே? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, சிம்பிள் ஏரியா டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இது ஐடி சொல்லிடுறோம், அந்த ஐடிக்குள்ளே, ஐ மீன் அந்த ஏரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். பழைய மாதிரி அதே ப்ரொசீட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் அசைன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணிங்க, நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போய் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஐடி அகெயின் என்டர் பண்ணுறேன், 0001 கொடுக்குறேன். ஸோ என்னுடைய நேம் என்டர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். பாருங்கள்,
கூகன் இந்த நம்பர் இது மட்டும்தான் வந்திருக்கு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இன்புட் ஃபீல்டை ஒமிட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பர்டிகுலர் ஐடி சொல்லி அந்த ஐடிக்குள்ளே, அதாவது அந்த ஏரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டேக்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கிறலாம். நன்றி நண்பர்களே.